बहुत बुरा समय है और जो विपक्ष है वो एक ऐसा कार्य कर रहा है, ऐसा मारक शक्ति का प्रयोग कर रहा है जो भारतीय जनता पार्टी पर कर रहा है. பாஜக தலைவர்களின் மரணத்திற்கு எதிர்க்கட்சிகள் ஏவிவிட்ட அழிக்கும் சதிதான் காரணம் என பாஜக எம்பி பிரக்யா தாக்கூர் கூறியுள்ளார். செப்டம்பர் 29, 2008 மும்பையில் இருந்து 270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் மலைக்கான் பகுதியில் 2 பைக்குகளில் வைக்கப்பட்டு இருந்த வெடிகுண்டு வெடித்தது. இந்த மோசமான சம்பவத்தில் 7 பேர் பலியானார்கள். இதில் குற்றம் சாட்டப்பட்டு வழக்குகளை சந்தித்து வரும் ஒருவர்தான் சாத்வி பிரக்யா தாக்கூர். பெயிலில் வெளியே வந்த இவர் தற்போது பாஜக சார்பாக போபால் தேர்தலில் போட்டியிட்டு எம்பியாகிவிட்டார். இவர் நிறைய சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கிறார். நாங்கள் பாபர் மசூதியை இடித்தோம், நாங்கள் அதே இடத்தில் ராமர் கோவிலை கட்டுவோம், நாங்கள் எல்லோரும் சேர்ந்துதான் பாபர் மசூதியை இடித்தோம், நான் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன் என்றும் கூறியுள்ளார். மேலும் நான் அதனை பெருமையாக நினைக்கிறேன், நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்தியாவின் பாபர் மசூதியை உடைத்தோம் என சாத்வி குறிப்பிட்டு இருக்கிறார். அதேபோல் தீவிரவாத எதிர்ப்பு படையைச் சேர்ந்த மறைந்த போலீஸ் அதிகாரி ஹேமந்த் கர்கரே நான் கொடுத்த சாபத்தால் தான் பலியானார், அவர் என்னை கைது செய்தார், அதன் பின்பு சில நாட்களில் தீவிரவாதிகளால் சுட்டு பலியானார், எல்லாம் என்னுடைய சாபம் என குறிப்பிட்டார். இப்படி வரிசையாக நிறைய கருத்துக்களை பேசி வந்த அவர் தற்போது பாஜக தலைவர்களின் மரணம் குறித்தும் பேசியுள்ளார். பாஜகவைச் சேர்ந்த தலைவர்கள் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து மரணமடைந்து வருகிறார்கள். வெறும் 1 மாத இடைவெளியில் பாஜகவின் முக்கிய தலைவர்களான முன்னாள் அமைச்சர்கள் சுஷ்மா சுவராஜ், அருண்ஜெட்லி ஆகியோர் உயிரிழந்து விட்டனர். இப்படி வரிசையாக தலைவர்களின் மரணம் பாஜகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது. தற்போது இது குறித்து பிரக்யா தாக்கூர் தெரிவித்துள்ள கருத்தில், என்னிடம் ஒருமுறை மகாராஜ்ஜி எங்கள் கட்சிக்கு கெட்ட நேரம் வரப்போகிறது என கூறினார். எதிர்க்கட்சிகள் ஏதோ செய்யப்போகிறது என்றும் அவர் தெரிவித்தார். அவர் எங்களுக்கு எதிராக அழிக்கும் சக்தியை பயன்படுத்துகிறது என்றும் கூறினார். அப்போது நான் அதனை மறந்துவிட்டேன். ஆனால் இப்போது வரிசையாக பாஜக தலைவர்கள் பெரிய தலைவர்கள் இறந்து வருகிறார்கள். இதனால் உண்மையில் மகாராஜ்ஜி சொன்னது போல நடைபெறுகிறதோ என்கிற சந்தேகம் வருகிறது என அவர் கூறியுள்ளார். பாஜக தலைவர்களின் மரணம் குறித்து பிரக்யா தாக்கூர் இப்படி பேசியிருப்பது பெரிய சர்ச்சையாகி உள்ளது.